நம்ம வந்து இன்றைக்கி வியக்தி விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் படிக்க போகிறோம். இந்த வியக்தி விவேகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதினவர் மஹிமபட்டர்னு ஒரு தார்க்கிகர். அவருடைய முழு பேர் வந்து ராஜானக மஹிமபட்டர். இந்த வியக்தி விவேகம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து காவியசாஸ்திர சம்பந்தமான ஒரு டெக்ஸ்ட். காவியசாஸ்திரிய புஸ்தகம் அப்படின்னா எப்படி வந்து இந்த துன்யாலோகம் எல்லாம் வந்து இந்த சாகித்ய சாஸ்திரத்தை குறித்து எழுதுகிற புஸ்தகங்களோ அதே மாதிரி இந்த வியக்தி விவேகமும் அதே மாதிரி தான். இதை எப்படி வந்து தார்க்கிகன் வந்து ஒரு சாகித்ய சாஸ்திர சம்பந்தமாக எழுதியிருக்கார் அப்படின்னா, வியக்தி விவேகா வியக்தேகே அப்படிங்கிறதுனாலே வெஞ்சனாயாக விவேகா யுக்த அயுக்த விசாரா எஸ்மின் கிரந்தே சக வியக்தி விவேகா. இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து இந்த ஆத்தரோட வந்து டேட்டு பார்த்தேன்னா, இவரோடது வந்து 1000 to 1050 இல்லைனா 1100 AD அதுக்குள்ளே தான் சொல்ல முடியும் இந்த மஹிமபட்டரனுடைய டேட்டு. இந்த வியக்தி விவேகம் வந்து அபிநவகுப்தரனுடைய லோச்சனம் இருக்கு இல்லையா, காமெண்ட்ரி ஃபார் துன்யாலோகம், அதிலிருந்து ஒரு 25 வருஷம் பின்தங்கிய ஒரு பின்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அபிநவகுப்தர் எழுதின லோச்சனத்தில் அவர் வந்து பட்டநாயக்கரனுடைய ஹிருதய தர்ப்பணம் இல்லைனா சஹிருதய தர்ப்பணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் இஸ் நாட் அவைலபிள் டுடே. அந்த 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 புக்கும் என்ன அப்படின்னா, இந்த துவனி வியஞ்சனா இந்த அந்த தியரி அதை வந்து ரெஃப்யூட் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு தான் இந்த ஹிருதய தர்ப்பணம் சஹிருதய தர்ப்பணம்ங்கிறது. இந்த வியக்தி விவேகம் டெக்ஸ்டில் வந்து இந்த நம்ம மஹிமபட்டர் வந்து அந்த தர்ப்பணத்தை பற்றி, அந்த தர்ப்பணம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கார். எங்கே அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சாப்டர், நம்ம படிக்க போகிற ஃபஸ்ட்டு சாப்டரோட 4வது ஸ்லோகத்தில், சஹசா யஷஹ அபிசர்த்தும் சமுத்யத அதிருஷ்ட தர்ப்பணா மம தீஹி தீஹி ஸ்வ அலங்கார விகல்ப பிரகல்பனே வேத்தி கதம் இவ அவத்தியம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் மஹிமபட்டர் அப்படின்னா, பட்டநாயகர்னு ஒரு பெரிய, அவரும் வந்து இந்த துவனி வியஞ்சனா இந்த தியரியை வந்து ரெஃப்யூட் பண்ணி புஸ்தகம் எழுதியிருக்கார். ஆனால் அது அவைலபிள் இல்லை, இன்றைக்கும் இல்லை, அப்பையும் இல்லை. ஸோ அந்த பட்டநாயக்கரனுடைய அந்த தர்ப்பணம், ஹிருதய தர்ப்பணம் இல்லைனா சஹிருதய தர்ப்பணம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை படிக்காமல் நான் வந்து வெறும் யஷஸை வந்து எப்படி வந்து சேர்த்துக்க முடியும், அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் இந்த புஸ்தகம் எழுதினேன்னா இந்த புஸ்தகம் ரொம்ப பாப்புலர் ஆகி எனக்கு அது மூலமாக யஷஸுங்கிறது ஒன்று கிடைக்கும். ஆனால் நானும் அந்த தர்ப்பண டீக்கா அந்த தர்ப்பண சஹிருதய தர்ப்பணம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை பார்க்கவே இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு 2வது வரியில் வந்து என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, ஸ்வ அலங்கார விகல்ப பிரகல்பனே வேத்தி கதம் இவ அவத்தியம். ஒருத்தன் வந்து நன்னா அலங்காரம் பண்ணிக்கிறான், அலங்காரம் பண்ணிட்டு தன்னுடைய முகத்தை வந்து தன்னுடைய முகமோ தன்னுடைய சரீரம் பூராவோ ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிறான். பார்க்காம இருந்தான்னா அவனுடைய அலங்காரம் வந்து தப்புன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் பண்ணிட்டுருக்கிற அந்த வேஷாபூஷம் அவனுக்கு சூட்டாருதா, இல்லைனா அவன் அவன் ஏதாவது ஒரு அந்த அலங்கார விசேஷத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டானாங்கிறத அவன் வந்து தர்ப்பணம் கண்ணாடியை பார்த்தா தான் அவனால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனா யாரோ ஒருத்தர் அவனுக்கு வந்து சுட்டி காமிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இந்த இந்த தர்ப்பணம்ங்கிற இந்த சஹிருதய தர்ப்பணம்ங்கிற பட்டநாயகரனுடைய டெக்ஸ்டையே படிக்காமல் இந்த புக்கை நான் எழுதுறதுக்கு பிரயத்தனம் பட்டுருக்கேன், யசஸை நோக்கி ஓடின்ட்டுருக்கேன். ஆனால் யசஸ்ஸுங்கிறது அந்த தர்ப்பண சஹிருதய தர்ப்பணத்தை படித்தாதான் எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து இன்னும் பெட்டராக அந்த டெக்ஸ்ட்டை நான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த 4வது ஸ்லோகத்தில். மேலும் என்ன அப்படின்னா, மஹிமபட்டர் வந்து சந்திரிகான்னு ஒரு காமெண்ட்ரி இருக்குது லோச்சனத்துக்கு, அந்த காமெண்ட்ரியையும் அவர் படிக்கலை அப்படிங்கிறத அடுத்த 5வது ஸ்லோகத்துலேயும் போட்டிருக்கார். இந்த இதே இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் வியக்தி விவேகத்தினுடைய 5வது ஸ்லோகம் வந்து, துவனிவர்த்மனி அதிககனே ஸ்கலிதம் வாண்யாக பதே பதே சுலபம் ரபசேன எது பிரவருத்தா பிரகாஷகம் சந்திரிகாதி அதிர்ஷ்டுவா ஏவ. ஸோ நான் வந்து அந்த சந்திரிகா முதலிய வியாக்கியானங்களை படிக்காமலேயே எழுதுகிறேன் அப்படின்னு
மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ இதனால் இவருடைய டேட்டை வந்து நம்ம இது பண்ணலாம், கன்க்ளூட் பண்ணலாம். இவர் வந்து லோச்சனாக்காரருக்கு பின்னாடி வந்தவர் அப்படின்னு ஒட்டு. ஸோ அதனால் இவருடைய டேட் அண்ட் டைம் 1000 to 1050 இல்லைனா 1100 AD தான் இருக்கும். இவருடைய அப்பா பேர் வந்து தைரியகா, இவருடைய குரு பேர் வந்து ஷியாமலிகா அப்படின்னு ஒருத்தர். இந்த ஷியாமலிகர்ங்கிறவரை வந்து நம்ம மகிமபட்டர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய ஒரு மகாகவி, மகா காவியங்களை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் அவர் எழுதின காவியங்கள் இன்னும் அவர் எழுதின மாதிரி தெரியலைங்கிறா மற்றவா எல்லாரும் ரிசர்ச் பண்ணவா எல்லாருமே. அவர் எழுதின புக்கிலே வந்து பாத தாடித்தகா அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பானக, தச ரூபகத்தில் பானம் இருக்கு இல்லையா, அந்த பானம் டைப் ஆஃப் ஒர்க்கு ஒன்று எழுதியிருக்கார் பாத தாடித்தகான்னு. அது ஸோ அதனால் இவருடைய குரு வந்து ஒரு கவி, அதில் டவுட் இல்லை. படித்தவர் கவியாக இருப்பாரே தவிர மகாகவியாங்கிறது தெரியல, சரியா? மேலும் என்ன அப்படின்னா, அபினவகுப்தர் தன்னுடைய அபினவ பாரதி, அபினவ பாரதிங்கிறது என்னது, நாட்டியசாஸ்திரத்துக்கு காமெண்ட்ரி, அதனுடைய வியாக்கியானம், அதில் வந்து இந்த பாத தாடிக்கங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ வந்து அபினவகுப்தர் வந்து தன்னுடைய டெக்ஸ்ட்டில் இவருடைய குருவான ஷியாமலிகர்னுடைய பாத தாடித்தகா அதை மென்ஷன் பண்ணதுனால டெஃபினட்டாக அந்த ஷியாமலிகருங்கிறவர் அபினவகுப்தருக்கு முன்னாடியே வந்திருப்பார் இல்லையா. ஸோ அதுதான் அவருடைய குரு பற்றி. அண்ட் வந்து இவருடைய ஒர்க்கில் வந்து இவர் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் பேரன்களை பற்றி எழுதியிருக்கார். பேரன் பேதியை பற்றி க்ஷேமா, யோகா அண்ட் போஜா, இதுதான் இவன் மூணு பேரோட பேர். அவர் இது வந்து அவருடைய பிள்ளையோட பிள்ளையா இல்லைனா மாப்பிள்ளையோட பிள்ளையா, அதாவது பொண்ணோட பிள்ளையாங்கிறது தெரியல. சன் பேர் பீமனா இல்லைனா சன்னின்லா பேர் பீமனாங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இருந்தாலும் தைரியா, அதுக்கப்புறம் இந்த இவர் யார், மகிமா, அப்புறம் பீமா, க்ஷேம, யோக, போஜ இப்படிங்கிற ஒரே பேரெல்லாம் ஒரே ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து பிள்ளையாக தான் இருக்கணும்னு சில பேர். ஆனால் சில இடத்துல வந்து சில கவிகள் வந்து பொன் வைத்து பிள்ளைங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்கார். அண்டு இவரை மாதிரியே அபினவகுப்தரை மாதிரியே இவரும் வந்து ஹீ பிலாங்ஸ் டு காஷ்மீர், காஷ்மீர் பிரதேசத்தில் வசித்து வந்தவர். ஆமாம், இந்த ராஜாநகர் மகிமப்பட்ட ருய்யக்கரும் அதே மாதிரி தான். ஸோ வந்து இன்னொரு இந்த வியக்தி விவேகத்தை தவிர அவர் இன்னொரு டெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, தத்துவோக்தி கோஷக அப்படின்னு ஒரு காவிய சாஸ்திரிய கிரந்தம். அதுவும் அதில் வந்து அந்த புக்கு வந்து எதை சம்பந்தமாக இருக்குது அப்படின்னா, கவிகள்கிட்ட இருக்கிற பிரதிபா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத விவரித்து எழுதின ஒரு டெக்ஸ்டான். அது வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் டுடே. அது வந்து இட் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ ஃபார் இன் சான்ஸ்கிரிட் அமாங் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கா. பட் இட் இஸ் நாட் அவைலபிள். பட் அதனுடைய மென்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வியக்தி விவேகத்தில் ரெண்டாவது சாப்டரில் 117வதுலேருந்து 119வது காரிக்கை அதுக்குள்ளே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். ரச அனுகுண சப்தார்த்த சிந்தாஸ்திமித சேதசா க்ஷணம் ஸ்வரூப ஸ்பர்ஷ உற்பத்தியா பிரஜ்ஞாயேவ பிரதிபா கவேகே சாஹி சக்ஷுர் பகவதா திருத்தீயம் இது கீயதே ஏன சாட்சாத் கரோதி ஏஷா பாவான் த்ரைகால கால்ய வர்த்தினா இத்தியாதி பிரதிபா தத்துவம் அஸ்மாபிஹி உபபாதிதம் சாஸ்திரே தத்துவோக்தி கோஷாக்கிய இது ந இஹ பிரபஞ்சிதம் அப்படின்னு போட்டிருக்கார். அதாவது கவிகளுக்கு வந்து அவள் உட்காந்தானா அவள் வந்து தன்னுடைய இன்னர் சோலை வந்து டச் பண்ணிடுவாளாம். அவளுக்கு வந்து ஒரு ஆத்ம சாட்சாத்காரம் லெவல் வரைக்கும் போகுமா. அப்படி போகிறதுனாலேயே அவளுடைய அந்த பிரதிபா அந்த பிரஜ்ஞா அப்படிங்கிறது ரொம்ப வசதி, ரொம்ப ஜாஸ்தி. அது எப்படி அப்படின்னா, எப்படி பகவானான சிவனுக்கு வந்து எப்படி அந்த மூணாவது கண்ணோ அது மாதிரி. அதனால் இவாளுக்கு என்ன அப்படின்னா, அந்த பாவங்கள் த்ரைகால்ய வர்த்தினக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்தது, இப்போ பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் ஆகாமி இது எல்லாமே அவளுக்கு வந்து அப்படியே தத்ரூபமாக தெரியறதுனால, இந்தந்த சப்தங்கள் இந்தந்த அர்த்தங்கள் இங்கே பிரயோகித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரதிபா விசேஷம் அவகிட்ட இருக்குது. இதை பற்றின விஷயத்தை நான் வந்து
தத்துவோக்தி கோஷகா அப்படிங்கிற நான் எழுதின ஒரு புஸ்தகத்தில் விவரித்து சொல்லியிருக்கேன். அதனால் இதை இங்கே விவரணம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டாவது சாப்டரில் சொல்லி முடிக்கிற. சரியா? இப்போது ஸோ இவருடைய கவியினுடைய காலம் தெரிஞ்சுடுத்து, இவளுடைய யார் அப்பா என்னன்னு, அம்மாவினுடைய மென்ஷன் எதுவுமே சொல்லலை, அதனால் நான் உனக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த வியக்தி விவேகம்ங்கிறது இஸ் அ என்ன, இது இட்ஸ் அன் யூனிக் டெக்ஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன், ஒன் ஆஃப் அ கைண்டுன்னு சொல்லணும். இதில் வந்து இந்த வியக்தி விவேகத்தை பற்றி மென்ஷன் பண்ண சில அலங்கார டெக்ஸ்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலங்கார சர்வஸ்வம்னு ரியக்கர் எழுதியிருக்கார் இந்த புக்கோட காமெண்டேட்டர். அப்புறம் விமர்சினின்னு அவரே ஒரு டீக்கா எழுதியிருக்கார், அதுலேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். சாகித்ய தர்ப்பணம் படிக்கும்போது நம்ம விஸ்வநாதர் இவரை பற்றி சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த வியக்தி விவேகம் டெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காவிய பிரகாஷத்தில் ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் மென்ஷன் த நேம் இல்லையா, அதான். அண்டு முன்னாடி இருந்துற துனியாலோகம்லாம் இவருக்கு முன்னாடி வந்ததுனால அவள்லாம் ஒன்றும் கோட்டே பண்ணலை அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த வியக்தி விவேகம் இந்த டெக்ஸ்ட்டு வந்து மூணு பாகமாக பிரித்து எழுதியிருக்கார். அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் அவர் கொடுத்த பேர் வந்து விமர்சகா, பிரதமோ விமர்சகா, த்வித்திய விமர்சகா, திருத்தீய விமர்சகான்னுட்டும். இங்கே வந்து இந்த புஸ்தகத்தை பொறுத்தவரையில் அந்த கவியான மகிமபட்டனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்தவர்தனனுடைய தியரி ஆஃப் துவனி அதை வந்து ரெஃப்யூட் பண்ணணும், அதுக்கு அகெயின்ஸ்டாக இவர் ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி துவனிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த டெக்ஸ்டே அவர் எழுதுகிறார். இதில் சொல்லும்போதே துவனிங்கிறது அவாவா ஒத்துட்டுருக்கிற டைப்ஸ் எல்லாம், அந்த எல்லா டைப் ஆஃப் துவனியும் கிடையாது, எல்லாமே அனுமானத்தில் அந்தர்பாவம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கோசரம் தான் சொல்கிறார். அண்ட் அவருக்கு தெரியும் மேலும் என்ன அப்படின்னா, துவனிக்கு ஆதாரம் என்னென்னா வெஞ்சனாவிருத்திங்கிறது தான். ஸோ அதையும் மேக்சிமம் வந்து இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்கார். இந்த டெக்ஸ்டிலே மூணாவது விமர்சத்தில் பார்த்தேன்னா, பிராணபூதா துவனேகே வியக்திரிதி சாயேவ விவேச்சிதா எத்து அந்நத்து தத்ர விமதிஹி பிராய நாஸ்தி இது உபேட்சிதம். ஸோ அந்த மாதிரி முன்னூறு விருத்திங்கிறதே கிடையாது, அது வந்து துவனிக்கு ஆதாரபூதமாக இருக்கிற வெஞ்சனாங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத மூணாவது சாப்டரில் சொல்லியிருக்கார். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் த டெக்ஸ்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுறது அப்படின்னா, அவர் வந்து லக்ஷணா அண்டு வியஞ்சனா அதை வந்து ரெண்டுத்தையுமே ரெஃப்யூட் பண்ணுறார், பண்ணிவிட்டு தன்னுடைய வியூஸை வந்து ஸ்தாபனை பண்ணுறார். அப்புறம் சப்தசக்தி ரூபேன அபிதாவை வந்து அவர் வந்து அங்கீகாரம் பண்ணிக்கிறார். அபிதாவை மாத்திரம் சப்தசக்தி ரூபேன அங்கீகாரம் பண்ணிக்கிறார், லக்ஷணா வியஞ்சனா ரெண்டுத்தையும் பண்ணிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு காவியத்தினுடைய அழகு, அதாவது காவியத்தினுடைய ஆத்மா சரீரம்னு பல பல உத்திகள், நீ இது வரைக்கும் நிறைய அலங்கார டெக்ஸ்ட் படிச்சிருக்க, சாஸ்திரம் டெக்ஸ்ட் படிச்சிருக்க, ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவார், அலங்காரம் தான் அழகுன்னு வா, ரீதி தான் அழகுன்னு வா, அந்த மாதிரி துவனிங்கிறது தான் காவியசிய ஆத்மா அப்படின்னுட்டு துனியாலோகத்தில் படிச்சிருக்கேன். பட் இவரோடது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு காவியத்தினுடைய மெரிட்டு, அதனுடைய அந்த காவியம் எப்போ வசதியாக இருக்குது அப்படின்னா, அதில் அனுமேய அர்த்தம்னு ஒன்று இருந்தால் தான் அது வசதிங்கிறார். சரியா? அது அது அந்த மீனிங் வந்து வெதர் இட் இஸ் த்ரூ லக்ஷணா ஆர் வெஞ்சனா, அவைகள் எல்லாத்தையும் அவர் வந்து அனுமானத்துக்குள்ளே அடக்கணும்னு பார்க்குறார். அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிறது அந்த டெக்ஸ்ட்டை படித்தா தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் நான் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் உனக்கு சொல்கிறேன். சரியா? அண்டு இந்த சாப்டரில் இவர் வந்து தன்னுடைய வியூஸை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிவிட்டு, இதில் வந்து அவர் வந்து தன்னுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கலை, அவருடைய தியரியை வந்து அவர் எங்கே கொண்டு வரார் வெளியில் அப்படின்னா மூணாவது சாப்டரில் தான். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அவர் வந்து மற்றவாளினுடைய அவரோட மெயின் டார்கெட்டே துனியாலோகம் தான், என்ன அதுலேருந்து எடுத்து இது இல்லை இது இல்லைன்னு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி அவர் கொடுத்த எக்ஸாம்பிளே எடுத்து அங்கங்கே மென்ஷன் பண்ணிட்டுருக்கார். நானும் ஒன்றும் ஃபுல்லாக படிக்கலை, மேலாக பார்த்ததை பற்றி தான் சொல்கிறேன். ஆனால் மூணாவது சாப்டரில் தான் ஹீஸ் கம்ப்ளீட்லி பிரிங்கிங் அவுட் இஸ் ஓன் தியரி ஆஃப் அனுமானம். சரியா? அண்ட் செகண்ட் சாப்டரில் என்ன அப்படின்னா, அது வந்து காவியத்தில் இருக்கிற தோஷங்கள், பஞ்சவிதமான தோஷங்களை பற்றி சொல்கிறது. விதேயா விமர்சம்,
பிரக்ரமபேதம், கிரமபேதம், பௌனருக்தியம், வாச்சியாவச்சனம், இந்த அஞ்சு தோஷம் இருக்கான். இதை பற்றி நான் டீட்டெயிலும் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, பிகாஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ த செகண்ட் சாப்டர். அப்போ தான் சரியா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தெரிஞ்சுக்கோ, ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரைட் அ பேப்பர். ஓகே, அதுக்கப்புறம் ராஜசேகரன்னு ஒரு கவி, அவர் வந்து தன்னுடைய காவிய மீமாம்சாவில் ரெண்டு விதமான பிரதிபாவை சொல்கிறார். ஒரு பிரதிபாங்கிறது காரயித்ரி பாவயித்ரின்னு பிரியர் தான். காரயித்ரிங்கிறது கவேகே உபகுர்வானா காரயித்ரி, பாவயித்ரிங்கிறது பாவகஸ்ய உபகுர்வானா. அப்படி இருக்கிற இந்த ரெண்டுமே இந்த சாப்டர் 1 and 3 பார்த்தேன்னா, இந்த கவியான மகிமபட்டரை பாவகஸ்ய உபகுர்வானா பாவயித்ரின்னு சொல்லலாம், அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரதிபையை. சாப்டர் 2 எடுத்தேன்னா அதில் ரெண்டுமே இருக்கான், கவிக்கு கவேகே உபகுர்வானாவும் இருக்குது, பாவகஸ்ய உபகுர்வானாவும் இருக்குது. அவள் அந்த ரெண்டு விதமான பிரதிபையும் அந்த ரெண்டாவது சாப்டர் படித்தா தெரியறதான். ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து நல்ல விதமான காமெண்ட்ஸும் அவருக்கு கிடச்சிருக்கு. இதை கேட்டுட்டு மகிமபட்டரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தை வந்து நான் எதுக்கு யார் கோஷனம் எழுதியிருக்கேன் அப்படின்னா, யார் வந்து எந்த ஒரு சாத்திரன், எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆனவன் இதை படிச்சுட்டும் அந்த கவி மார்க்கத்தில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கட்டும், இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து கவி மார்க்கத்தில் போகணுன்னு ஆசைப்படுறவளாக இருக்கட்டும், அவளை குறித்து தான் இந்த டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன்னு போட்டிருக்கார். இதம் அத்தியதனானாம் ச பாவினாம் ச அனுசாசனம் லேசதஹ கிருதம் அஸ்மாபிஹி கவிவர்த்மா ருருக்ஷதாம் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு ஸ்லோகம். இது வந்து இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் தான் உனக்கு எக்ஸாமுக்கு இருக்குது, நம்ம அதான் படிக்க போகிறோம். அதில் என்ன இருக்குங்கிற ஒரு ஜிஸ்ட் தான் நான் உனக்கு சொன்னேன். இப்படி ஒரு நல்ல கவி, நல்ல வசதியான ஒரு கவி அந்த சாகித்ய சாஸ்திரத்தை தன்னுடைய தர்க்க பலத்தினால் ரெஃப்யூட் பண்ணுற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள கவி, ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஏன் ரொம்ப பாப்புலர் ஆகலை, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதாவது நம்பர் 1 இஸ் அவர் வந்து காவியத்துக்கே ரொம்ப வசதியாக இருக்கிற அந்த துவனியே இல்லை, வெஞ்சனாவிருத்திங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறத சொன்னதுனாலேயே நம்பர் 1 இது பாப்புலர் ஆகலை. சரியா, எந்த ஆலங்கரிக்காலாலையும் அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா வந்து மற்ற சாஸ்திரத்தில் இருக்கிறவா, வையாகரணனோ ஒரு நையாயிக்கனோ வேற ஏதாவது ஒரு சாஸ்திரம் பிடிச்சவா மீமாம்சகரோ, அவளுக்கு துவனி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அவளுக்கு வந்து அவளுக்கு இதை பற்றின சர்ச்சையே இல்லை. துவனியை ஒத்த வந்து ரெஃப்யூட் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து அவன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆலங்காரிக்கா சொல்லுவாள். ஸோ அதனாலேயே இவருடைய டெக்ஸ்ட்டு வந்து இந்த சாகித்யம் ஃபீல்டில், இந்த ஆலங்காரிக்கா சர்க்கிளில் ரொம்ப பாப்புலர் ஆகலை. மேலும் என்னென்னா, இந்த டெக்ஸ்டோட ஃபஸ்ட்டு சாப்டரில் 3வது ஸ்லோகத்தில் என்ன அந்த சொன்னேனே ஒரு ஸ்லோகம், 3வது இல்லை ஐம் சாரி 4வதா 4வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் இந்த சாப்டரில், இஹம் இஹ சம்பிரதிபத்தா அந்யதா வா துவனிகாரஸ்ய வசக விவேச்சனம் நக நியதம் யசசே பிரபத்ஸ்யதே என் மகதாம் சம்ஸ்தா ஏவ கௌரவாய. இங்கே வந்து என் மூலமாக இந்த துவனிகாரனுடைய வச்சனத்தை வந்து நான் வந்து ரெஃப்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதனால் எனக்கு வந்து பெரிய புகழ் தான் கிடைக்க போகிறதே தவிர இதனால் எனக்கு ஒரு கெட்ட பேரும் வராது. ஏன் அப்படின்னா, பெரியவாளுக்கு அகைன்ஸ்டாக நாம் ஏதாவது பண்ணாலே நமக்கு அதுக்கு கௌரவம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கார். ஸோ இதனாலேயே என்ன அப்படின்னா, இவர் தன்னுடைய தியரியை எம்ஃபசைஸ் பண்ணுறதை விட ரெஃப்யூட் பண்ணணும், எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாஸ்தி பிரயத்தனம் பண்ணார்னு இவரை பற்றின ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அப்படியிருந்தா அவனுக்கு அண்டு மோரோவர் அந்த 100 ஸ்லோகம் ஒன்றுக்கு சொன்னேனே நான், 5வது ஸ்லோகம் சொன்னேன் பார்த்தியா, அந்த சந்திரிகாதி அதிர்ஷ்டுவா ஏவ, அதுக்கப்புறம் அந்த தர்ப்பண சஹிருதய தர்ப்பணத்தை பார்க்காமையே. ஸோ அந்த மாதிரி துவனி சம்பந்தமான அந்த தேரி சம்பந்தமான இருக்கிற புஸ்தகங்களை படிக்காமையே இவர் இந்த புஸ்தகங்களை புத்தகத்தை எழுதின காரணத்தினாலேயே இவரோடது வந்து ப்ராபப்ளி இவருடைய அந்த என்ன சொல்கிறது, இவர் சொல்கிற அந்த வாக்கியங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையோ என்னமோ, புரியுதா? அண்ட் தானே வந்து என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, 3வது சாப்டர்னுடைய கடைசி ஸ்லோகத்தில் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா,
இந்த 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 டெக்ஸ்ட்னால எனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் நேமுங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா சாகித்யக்காரர்களுக்கு நடுவில் யாருமே இந்த மாதிரி ஒரு கோணத்தில் சாகித்ய சாஸ்திரத்தை பார்த்துருக்க மாட்டா. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஒரு நியூ கான்செப்டை வந்து கொடுத்துருக்கேன். எப்படியும் என்னை வந்து வசதியாக பேசுகிறாளோ இல்லையோ, கேலியாக பரிகாசம் பண்ணுவாளோனோ, ஸோ பரிகாசம் மூலமாக நான் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அந்யைஹி அனுல்லிக்கித பூர்வமிதம் புருவானே நூனம் ஸ்மிருதேகே விஷயதாம் விதுஷாம் உபேயாம் ஹாசைக காரண கவேஷணையா நவார்த்த தத்துவ அவமர்ஷ பரிதோஷ பரிதோஷ சமீகையாவா அப்படின்னு மூணாவதுல 38வது ஸ்லோகம் கடைசியாக. ஸோ வந்து நான் வந்து இதை சிலதெல்லாம் எங்கெங்கெல்லாம் டீட்டெயிலிங் தேவையில்லையோ அங்கே கூட ரொம்ப டீட்டெயில்டாக அந்த டெக்ஸ்டில் சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வித்வான்களுக்கு பெரிய வசதியாக தெரியாது. இருந்துட்டு போகிறது இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவளை குறித்து தான் நான் வந்து சில டீட்டெயிலிங்லாம் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். கவிகள் வந்து என்னை வசதியாக கொண்டாடட்டையும், எப்படியும் அவளுடைய பரிகாசத்தில் நான் வந்து ஓ அவனா அவரா அந்த மகிமபட்டரா அவர் தானே இப்படி எழுதியிருக்காருன்னு என்னை பற்றி ஒரு பரிகாசம் ஒன்று வாழணும், அந்த பரிகாச சம்பந்தமான நான் பாப்புலராக அரைஞ்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இன்னொன்று என்ன, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இவருடைய டிஃபிகல்ட் ஸ்டைலு சில இடத்துல கொஞ்சம் வேகாக இருக்குது அவரோட ஸ்டைலு, அதனால் இவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கல. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா, எய்தர் அதை எம்பலிஷ் பண்ணணும் இல்லைன்னா அதை சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. நீ இதற்கும் நிறைய டெக்ஸ்ட் படிச்சிருப்ப, காவியங்கள் படிச்சிருக்க, காவிய சாஸ்திரம் படிச்சிருக்க, தர்க்கம் படிச்சுட்டுருக்க. ஸோ வந்து அந்த அதில் வர காமெண்ட்ரிங்கிறது அதை வந்து எய்தர் அதுக்கு சகாய பூத்தமாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட்டை இன்னும் அழகுபடுத்தணும், மேன்மைப்படுத்தணும், எம்பலிஷ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணலை இவருடைய காமெண்டேட்டர் யார், ருயக்கர். ருயக்கருங்கிறவர் தான் இவரை வந்து இதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அவர் வந்து வரி பை வரி இவர் வந்து தன்னுடைய வித்யா கர்வத்தை காமிக்கிறார். ஏதோ ஒன்று இவருக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லியிருக்காரே தவிர, அதனாலேயே இவருடைய புக்கு வந்து ரொம்ப பாப்புலரால. அவர் வந்து ருயக்கர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், மகிமபட்டர் தன்னை என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, தன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஜாஸ்தி அப்படின்னு போட்டிருக்கார். தத் ஏதஸ்ய விஸ்வம் அகணனீயம் மான்யமானஸ்ய ஸ்வாத்மனஹ சர்வ உத்கர்ஷாலிதா கியாபனம். அப்புறம் நஹி ஆத்மீயேன லக்ஷணேன பரமதம் தூஷியதே, உன்னுடைய நீயா ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணிட்டு பரமதம் மற்ற மதங்களை வந்து மற்ற தியரிஸை வந்து நீ தூஷணம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒரு ஜஸ்ட் உனக்கு ரெண்டு சொல்லியிருக்கேன். இந்த புஸ்தகம் படிக்கும்போது கீழே காமெண்டேட்டர் என்னென்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறைய வந்து ருயக்கர் வந்து இவருடைய புக்குக்கு அகெயின்ஸ்டாக எழுதியிருக்கிறதுனாலேயே இந்த வியக்தி விவேகத்துக்கு அந்த பாப்புலாரிட்டி வந்து கெயின் ஆகலை. இன்னொன்று, அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து வெஞ்சனா கண்டனம் இஸ் ஈக்குவல் டு அந்யார்த்த கண்டனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டார். வெஞ்சனாங்கிறது ஒரு வியாபாரம், வெங்கியம்ங்கிறது ஒரு விருத்தி இல்லையா. அதை வந்து இட் இஸ் அ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அந்யார்த்தம் இல்லையா. பட் ஆனால் மகிமபட்டர் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்டில் வெஞ்சனாவே அந்யார்த்த கண்டனம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இல்லை இல்லை நான் வெஞ்சனாவை தான் கண்டனம் பண்ணுறேன், அந்யார்த்தத்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ முன்னும் பின்னுமா அவரே நிறைய மாறுதல் சொன்னதுனாலேயே இதுக்குல ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சில பேர் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, துன்யாலோகத்தில் அனுமிதிவாதம்ங்கிறது ஸ்ரீசங்குக்கர் பட்டர் எல்லாம் வந்து ஏற்கனவே அவள் வந்து ரெஃப்யூட் பண்ணியிருக்கா. அந்த ஆலங்காரிக்கா வந்து அனுமிதிவாதம்ங்கிறது சரி வரல அப்படின்னு நிறைய ரெஃப்யூட் பண்ணியிருக்கார். இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த இதே தேரியை திருப்பி கொண்டு வந்து அதை மேலோங்கி வரணும்னு நினச்ச காரணத்தினாலேயே ஆலங்காரிக்கா இவரோட டெக்ஸ்ட்டை பெருசாக கன்சிடரே பண்ணலை. மகிமபட்டரை ரொம்ப பெருசாக கருதவே இல்லை. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஆலங்காரிக்கா ப்ராபப்ளி இப்போது லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறவா, தே கன்சிடர் மகிமபட்டாஸ் கான்ட்ரிபியூஷன் டு பி அ கிரேட் ஒன், பட் நாட் த ஓல்டன் அந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை.
இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, துவனிகாரரான ஆனந்தவர்தனன், துவனியாலோகம் எழுதின ஆனந்தவர்தனனுக்கு அவருடைய அந்த துவனி தியரி கூட அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. ஆனால் அதை எம்பலிஷ் பண்ணுற மாதிரி, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தது அவருக்கு லோச்சனம்ங்கிற ஒரு காமெண்ட்ரி அபிநவகுப்தர் எழுதினார். அந்த காமெண்டேட்டர், அந்த வியாக்கியானக்காரர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் அந்த துவனிங்கிற அவரால் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட அந்த காவியஸ்யாத்மா துவனிகிங்கிறது இன்றைக்கும் வந்து ஸ்திரமாக நிற்கிறது. ஆனால் இந்த மகிமபட்டருக்கோ, இந்த ருயக்கன்கிற ஒரு வியாக்கியானக்காரரே இவருடைய ஒர்க்கை வந்து கொன்னுட்டார்னா, அது அவர் எழுதுனது ஒவ்வொரு இடமும் அவர் தப்பு தப்புன்னு அவரே சொல்லிட்டு வந்ததுனால அது வந்து ஃபர்தராக வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து பரிமளிக்கவே இல்லை. புரியுறதா? ஸோ இதனால் தான் இந்த வக்தி விவேகம்ங்கிற ஒரு டெக்ஸ்டானது ரொம்ப அலங்காரிக்காளால் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. புரியுறதா? அனுமானே அந்தர்பாவம் சர்வசைவ துவனேகே பிரகாஷயித்தும் வக்தி விவேகம் குருதே பிரணம்ய மகிமா பராம் வாச்சம். அதாவது எடுத்த உடனே என்ன அப்படின்னா, ந பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே. பிரயோஜனம் இல்லாமல் ஒரு மந்தன் கூட ஒரு காரியத்தில் இறங்க மாட்டான் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ, இல்லைனா பீயிங் அ டார்கிகன், அந்த என்னது எக்ஸாக்ட்னஸ் இன் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ப்ரெசிஷன் இன் தாட் அப்படின்னு வரலையா ப்ரொஃபஸர் எப்பவுமே, அந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே தேங்காய் உடைக்கிற மாதிரி எடுத்த உடனே என்ன அப்படின்னா, அனுமானே அந்தர்பாவம் சர்வசேவ துவனேகே, அவ்வளோதான் ஆச்சு. சர்வசேவ துவனேகே, இந்த அத்தனை துவனி சர்வசேவ அப்படிங்கிறதுனால துவனியினுடைய பிரபேதங்கள் அத்தனையையும் அனுமானே அந்தர்பாவம் பிரகாஷயித்தும், அனுமானத்துக்குள் அவைகள் அனைத்தும் அடங்கி விடும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கோசரம் வியக்தி விவேகம் குருதே பிரணம்ய மகிமா பராம் வாச்சாம் வாச்சம். ஸோ பராம் வாச்சம் பிரணம்ய, பராம் அந்த பராவாக்கு அந்த தேவிய பிரணம்ய நமஸ்காரம் செய்துவிட்டு, மகிமா வியக்தி விவேகம் குருதே, மகிமாங்கிறது இங்கே அவருடைய பேர் மகிமபட்டர், அந்த மகிமாவானவர் வியக்தி விவேகத்தை செய்கிறார். சரியா? இதை பற்றின இந்த மங்கள ஸ்லோகத்தை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கொடுக்குறேன்.